அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆல்ஃபா கேட்டரிங் கல்லூரியின் சார்பாக இந்த கான்வெகேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் சண்முகராஜன் சார் அவர்களையும், முனைவர் ஆண்டியப்பன் சார் அவர்களையும், திரு தாலை முத்தரசு சார் அவர்களையும், ராதா மேடம் அவர்களையும், ஸ்ரீதர் சார் அவர்களையும், ஜெயக்குமார் சார் அவர்களையும், மாணவ செல்வங்கள் அனைவரையும், பெற்றோர்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப, செல்வத்தில் செல்வம் செழித்தெல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, உலகத்திலே தலை சிறந்த செல்வம் எதுவும் பார்த்தா கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை கடந்த 19 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் இந்த ஆல்ஃபா கேட்டரிங் கல்லூரி வழங்குகிறது என்பது பெருமையான இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது ஆல்ஃபா கல்லூரி ஆல்ஃபா எஜுகேஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை கீழ் இயங்குகிறது. 2004 முதல் 2023 இன்று வரை மாணவர்கள் வளர்ச்சி, ஒழுக்கம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருதல் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. முன்னர் பயின்ற மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நமது கல்லூரியில் அவர்களது விவரங்களை சேகரித்து ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்காக சிறந்த ஆலோசனைகளை எப்பொழுதும் வழங்கி வருகிறோம், வழங்குவோம். 19 ஆண்டுகள் எண்ணற்ற மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து தற்பொழுது 20 ஆண்டில் தங்களது பேராரதுடன் அடியெடுத்து வைக்க உள்ளோம். ஏறக்குறைய 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகளை பயின்ற கல்வி நிறுவனமாகவும் திகழ்கின்றது. 11 ஆண்டுகளாக விடுதி வாடகை தளத்தில் இயங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகின்ற பெருமையுடன் 2023 கல்வி ஆண்டில் விடுதியில் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் விடுதி கட்டணம் பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரியிலும் விடுதியிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் கல்லூரி பேருந்து வசதியும் மாணவர்களுக்கான பெரியார் பஸ் ஸ்டாண்ட் முதல் நமது கல்லூரி வரை பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. அதிலும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேருந்து எங்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள GPS லைவ் லொகேஷன் கனெக்டிவிட்டி பொருத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் கல்வி காலங்களில் பயிற்சிக்காக IET அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் மற்றும் ஆன் ஜாப் ட்ரைனிங் ஒவ்வொரு ஆண்டும் 5 ஹோட்டலிலும் அதற்கு மேலான ஹோட்டலிலும் பயிற்சி பெற்று தருகிறோம். ஏறக்குறைய 234 ஹோட்டலில் நேரடியாக தொடர்பு வைத்துள்ளோம் இந்தியா முழுவதும். கல்லூரியின் பெருமையாகும். குறிப்பாக தாஜ் குரூப், மேரியாட், ஹில்டன், ஓபராய், ராடிசன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் எப்பொழுதும் நமது மாணவர்களை பயிற்சிக்காகவும் பணி அமர்த்துவதிலும் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர் என்பதை இந்த மாணவர்களின் திறமைக்கும் ஆற்றலுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஒவ்வொரு மாணவரின் தனி கவனம் செலுத்தும் வகையில் ஒவ்வொரு மாணவர் என்று கல்லூரியில் சேர்ந்த நாள் முதல் படித்து முடிக்கும் வரை தனி கோப்புகள் ஏற்படுத்தி அவர்கள் கண்காணித்து செயல்படுத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கல்வி ஆண்டில் சேர்ந்த மாணவர்கள் சரியான கல்வி ஆண்டிலே தனது கல்வியை முடித்த பெருமை இக்கல்லூரிக்கே உண்டு. எடுத்துக்காட்டாக 100% தேர்ச்சியை பெற்று தந்துள்ளோம் என்பதை பெருமையுடன் தங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி படிப்பை தவிர தனது வாழ்வில் மற்ற சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வகையிலும் JCI உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள பல்லாட்டு நிறுவனம் அமைப்பாகும் JCI. தனி மனித மேம்பாடு தலைமை பண்புகள் வளர்க்கும் விதத்தில் JCI இந்தியாவில் மண்டலம் 18 JCI மதுரை எலைட் என்ற அமைப்பில் உறுப்பினராக இருப்பதில் பெருமை கொள்கிறோம். மாணவர்களின் எதிர்காலம் கருத்தில் கொண்டு கேட்டரிங்கின் தந்தை ஜார்ஜ் அகஸ்டின் எஸ்கோஃபியர் ஆவார். அவரது பெயர் நமது கல்லூரியில் ரோவர் ரேஞ்சர் என்ற அமைப்பை துவக்கி ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் மாதிகையில் ஆளுநர் கையால் ராஷ்டிரபதி என்ற ரோவர் பட்டமும் வாங்கி தருகிறோம் என்பதை இந்த தருணத்தில் மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2021 கல்வியாண்டில் ஆளுநர் மாளிகையில் விருது பெற்ற நமது மாணவர் விஜய பெருமாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த சபையில் கலந்து கொண்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய பெருமாள் ஒரு பரத. இந்த ஆண்டு 2022 கல்வியாண்டு முதல் நமது கல்லூரியில் புதிய இளங்கலை படிப்புகளான BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், BSc ஏவியேஷன் மற்றும் முதுகலை படிப்பான MBA ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அனுமதி கிடைத்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியாண்டின் மாணவ மாணவிகள் வளர்ச்சிக்காக பணியாற்றிய முதல்வர் நான் முதல் HODs, ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ், பேராசிரியர்கள், அலுவலக நிர்வாகிகள், கல்லூரி விடுதி காப்பாளர் மற்றும் சமையல்காரர், கல்லூரி பேருந்து ஓட்டுநர், கல்லூரி காவலாளி முதல் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனதார நன்றிகள் கோரி வரும் ஆண்டுகளை மேலும் சிறந்த ஆண்டாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி என்னுடைய ஆண்டு அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.